ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னதான் மெஜிஷியன்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்க மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணாலும் எல்லா நேரங்கள்லையும் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. சில நேரங்களில் அது தவறாகவும் அவங்க உயிருக்கே ஆபத்தாகவும் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டேனுங்கிற மெஜிஷியனை உயிரோட தண்ணிக்குள்ளே இறக்குனதுலேருந்து மாஸ்க் மெஜிஷியனுடைய லைவ் டிவி ஷோ மேஜிக் ஃபெயில் வரையுமான மெஜிஷியன்ஸ் பண்ண தவறுகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் வித் ஹிட்மேன் டீசர் பிடிச்சிருக்கும். ரோகிஷ் சர்மாவுக்கு மெடிடேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்கிற ஃபுல் வீடியோல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ. The stadium henceforth will be known as Rohit's stadium. இதோட ஃபுல் வீடியோ இன்னைக்கு 7:30 pm க்கு லைவ் ஆகுது. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் இருக்கு, நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். Chained with truck. பெர்ஃபார்மன்ஸ்லயே எஸ்கேப்பிங் ட்ரிக் தான் ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு. சில நொடிகள் தவறினாலும் அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். மைக்கேலுங்கிற எஸ்கேப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு டேஞ்சரஸான பெர்ஃபார்மன்ஸை ட்ரை பண்ணி அது எப்படி ஒரு விபரீதத்தில் முடிஞ்சதுங்கிறத பார்ப்போம். இங்க மெஜிஷியனுடைய கை செயினால லாக் ஆகி அந்த செயின் இந்த காரோட கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த கார் குறிப்பிட்ட தூரம் சுத்தி வரும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த செயின் லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகணும். ஆனா மைக்கேல் அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆக தவறிட்டதுனால அவர் காரோட இழுத்து செல்லப்படுறாரு. அதிர்ஷ்டவசமா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. உடம்புல சில எலும்புகள் தான் நொறுங்கிடுது. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. டைனமோஸ் மொபைல் ரிங் ஃபெயில்ஸ். மேஜிக்கில் லெஜண்ட்னு சொல்லக்கூடிய டைனமோக்கு கூட சில மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு பெரிய லைவ் ஷோவில் மெஜிஷியன் டாமுங்கிறவருடைய ஃபோனை மேஜிக்கலாக அந்த பாட்டிலுக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோன் அவருடைய ஃபோன் தான் கன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணும்போது தான் சிக்கலே. அந்த ஃபோன் ரிங் ஆகல. டைனமோ ஏன் அந்த ஃபோன் ரிங் ஆகலன்னு குழம்பிடுறாரு. அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்க்கு முன்னாடி டைனமோவுக்கு இந்த மேஜிக் ஒரு பெரிய சொதப்பலாக முடிஞ்சிருது. ஆக்சுவலாக அங்கிருந்த சிக்னல் ப்ராப்ளம்னால தான் அந்த ஃபோன் ரிங் ஆகலையா. கிராவிட்டி டிஃபைனிங் ட்ரிக் ஃபெயில்ஸ். புவியிருப்புக்கே சவால் விடுற மாதிரியான நிறைய மேஜிக் ட்ரிக்ஸை பார்த்துருப்போம். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை ட்ரை பண்ண போய் அது எப்படி ஒரு ட்ராஜடியில் முடிஞ்சதுங்கிறத பாருங்கள். மெஜிஷியன் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கோடைய பேலன்ஸில் அந்த லேடியை அந்தரத்தில் மிதக்க வைக்க ட்ரை பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆகியிருந்த சப்போர்ட் கட் ஆகி அந்த லேடி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதுவும் மேஜிக்கோடைய ஒரு ஃபெயிலியர் தான். மாஸ்க் மெஜிஷியன் ட்ரிக் வென்ட் ராங். நம்மள நிறைய பேர் மாஸ்க் மெஜிஷியனுடைய ஷோவை பார்த்து தான் சில மேஜிக்குக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை தெரிஞ்சிருப்போம். ஆனால் அவர் ஒரு டிவி ஷோவில் மேஜிக் பண்ண போய் அது எந்த அளவுக்கு சொதப்புச்சுங்கிறத பார்ப்போம். ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸை எடுத்து அதை நல்லா ஷஃபிள் பண்ணி அங்கிருந்த ஆங்கரை அதை நாலா பிரிக்க சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு கட்டோட மூணாவது கார்டு எடுத்து அடுத்த கட்டு மேல வைக்கணும். இங்க மேஜிக் என்னன்னா மேல இருக்கிற நாலு கார்டையும் மெஜிஷியன் ஆஸா கொண்டு வருவாரு. ஆனா முதல் கார்டு தவிர வேற எந்த கார்டையும் அவரால் ஆஸா கொண்டு வர முடியல. எப்படி சமாளிக்கன்னு தெரியாம ஒவ்வொரு கட்டா எடுத்து அந்த ஆஸ தேட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ கடைசியா சமாளிச்சிட்டாலும் ஒரு லைவ் டிவி ஷோல இவர் பண்ண இந்த ட்ரிக் ஒரு பெரிய சொதப்பல்னே சொல்லலாம். சீல்ட் இன்சைடு பாக்ஸ் வென்ட் ராங். டியன் குணசன்கிற எஸ்கேப்பாலஜிஸ்ட் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு எஸ்கேப்பிங் ஆக்டை 10,000 மக்களுக்கு முன்னிலையில் லைவ் டிவி ஷோவில் கன்னடாவில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதில் அவர் கை கால்களை செயினால் லாக் பண்ணி அவரை பாக்ஸுக்குள்ளே வச்சு அதையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ மெஜிஷியன் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரணும். மக்கள் எல்லாரும் அவர் வெளியே வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது க்ரூ மெம்பர்ஸ் ஏதோ தவறு நடந்திருக்குன்னு உடனே பாக்ஸை தண்ணீர்லேருந்து வெளியே எடுக்கும்போது குணர்சன் அந்த பாக்ஸுக்குள்ள அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. அவர் தண்ணீரில் 3:47 இருந்தார். லக்கியா அவருக்கு எதுவும் ஆகாம அவரை காப்பாத்திடுறாங்க. குணர்சன் அதோட விடல. அதுக்கப்புறமும் 165 நாடுகளில் அவர் ஆபத்தான எஸ்கேப்பிங் ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. டைனமோஸ் வாக்கிங் ஆன் ரிவர் ஃபெயில்ஸ்.
டைனமோ ஒரு மேஜிக்ல லண்டன்ல உள்ள தேம்ஸ் ரிவர் மேல நடந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருப்பாரு. அது கூட நம்ம ஒரு வீடியோல டாஸ்கா கேட்டிருந்தோம். அதோட சீக்ரெட் என்னன்னா, மெஜிஷியன் நடக்கிற வழியில ஃபிளெக்சி கிளாஸ் அட்டாச் ஆகி இருக்கும், அதுக்கு மேலதான் மெஜிஷியன் நடந்தாரு. சரி, இதுக்கும் மெஜிஷியன் ஃபெயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் இருக்கு. மெஜிஷியன் சில தூரம் நடந்ததுமே ஒரு போட் வந்து அவரை கூட்டிட்டு போறதை பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். அவர் நடக்கிறதுக்கு போட்டிருந்த அந்த ஃபிளெக்சி கிளாஸ் மேல அந்த போட் இடிச்சு நின்னுடும். அங்கிருந்த எல்லாருக்கும் அவர் ட்ரிக் பண்ணி தான் ரிவர் மேல நடந்தாருன்னு தெரிஞ்சிடுது. இப்படி நடக்கும்னு டைனமோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.